ஓராம் ஆண்டில் உலக சுகாதாரத்துறையின் மையமாக இந்தியா திகழும் என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், இந்தியா ஒன்றுபட்டு நின்றால் மிக மோசமான சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க முடியும் என்று கூறினார். உலக அளவில் சுகாதாரத்துறையின் நாடி நரம்பாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜ்கோட்டில் புதிய அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வரும் 2021 ஆண்டில் நாட்டின் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்த நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். 2020 ஆண்டின் இறுதி தினமான இன்று கொரோனா முன்கள பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோரின் தியாகங்களை நாம் நினைவு கூறுவோம் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படும் போது எத்தகைய பேரிடர் காலத்தையும் நாம் கடந்துவிட முடியும் என்பதை இந்த வருடம் உணர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். साथियों, देश में मेडिकल एजुकेशन को बढ़ावा देने के लिए भी मिशन मोड पर काम चल रहा है। मेडिकल एजुकेशन की मैनेजमेंट में जुड़ी समस्याओं में रिफॉर्म्स किए, पारंपरिक भारतीय चिकित्सा से जुड़ी शिक्षा में भी जरूरी रिफॉर्म्स किए, नेशनल मेडिकल कमीशन बनने के बाद हेल्थ एजुकेशन में क्वालिटी भी बेहतर होगी और क्वांटिटी को लेकर भी प्रगति होगी। ग्रेजुएट्स के लिए नेशनल एग्जिट टेस्ट, उसके साथ साथ दो साल का पोस्ट एमबीबीएस डिप्लोमा हो या फिर पोस्ट ग्रेजुएट डॉक्टर के लिए डिस्ट्रिक्ट रेसिडेंसी स्कीम हो, ऐसे नए कदमों से जरूरत और गुणवत्ता दोनों स्तर पर काम किया जा रहा है। साथियों, लक्ष्य ये है कि हर राज्य तक एम्स पहुंचे और हर तीन लोकसभा क्षेत्र के बीच में एक मेडिकल कॉलेज जरूर हो। इन्हीं प्रयासों का परिणाम है कि बीते 6 साल में एमबीबीएस के 31,000 नई सीटें और पोस्ट ग्रेजुएट में 24,000 नई सीटें बढ़ाई गई है। साथियों, हेल्थ सेक्टर में भारत जमीनी स्तर पर बड़े परिवर्तन की ओर बढ़ रहा है। கொரோனாவுக்கான தடுப்பூசி கிடைக்கும் வரை நாம் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கொரோனா தடுப்பூசி குறித்த தகவான தகவல்களை சமூக வலைதளங்களில் நாம் பரப்பக்கூடாது என்று வலியுறுத்திய பிரதமர், குடிமக்கள் அனைவரும் தமது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2020 ஆண்டு சுகாதாரத்துறையில் நமக்கு மிகுந்த சவால் மிகுந்த ஆண்டாக அமைந்ததாகவும், வரும் 2021 ஆண்டினை அதற்கான தீர்வுகளை வழங்கும் ஆண்டாக அமைய செய்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். குஜராத் மே பி संक्रमण को रोकने के लिए और अब टीकाकरण के लिए तैयारियों को लेकर प्रशंसनीय काम हुआ है। बीते 2 दशकों में जिस प्रकार का मेडिकल इंफ्रास्ट्रक्चर गुजरात में तैयार हुआ है, वो एक बड़ी वजह है कि गुजरात कोरोना चुनौती से बेहतर तरीके से निपट पा रहा है। एम्स, राजकोट गुजरात के हेल्थ नेटवर्क को और सशक्त करेगा। 2020 हेल्थ चैलेंजेस का साल था, तो 2021 हेल्थ सॉल्यूशंस का साल होने वाला है। 2021 में विश्व स्वास्थ्य को लेकर से और ज्यादा जागरूक होकर समाधानों की तरफ बढ़ेगा। भारत ने भी जिस तरह 2020 में हेल्थ चैलेंजेस में से निपटने में अपना योगदान दिया है, वो दुनिया ने देखा है। भारत के ये योगदान 2021 में हेल्थ सॉल्यूशंस के लिए। மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், குஜராத் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான 200 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இந்த மருத்துவமனை 2022 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி மூலம் 2022-23 முதல் கூடுதலாக 125 பேர் மருத்துவம் பயில முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.